கல்வி உரிமை சட்டத்தின் ஆணி வீராக திகழ்வது ஏழை மாணவர்களுக்கு இருபத்து ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்கும் திட்டம் ஆனால் தனியார் பள்ளிகள் ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் இந்த திட்டம் கேள்விக்குறியாகிவிடும் சூழல் ஏற்படும் இந்த நிலையில் அரசு செலவினத்தை ஏற்காவிட்டால் ஏழை மாணவர்களுக்கு இருபத்து ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று தமிழக தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது கல்வித்துறை வட்டாரத்தில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இந்த நிலையில் இந்த அறிவிப்பு நியாயம்தானா என தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் நந்தகுமாரை சந்தித்து எமது செய்தியாளர் அன்பு செல்வன் கேள்வி எழுப்பினார் அப்போது அவர்கள் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம் தனியார் பள்ளிகளில் வந்து குறிப்பாக இருபத்தைந்து சதவீத ஏழை மாணவர்கள் சேர வேண்டும் என்பதற்காக கட்டாயம் இருபத்தஞ்சு சதவீத மாணவர்கள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்தன இந்த ஆண்டு அரசாங்கத்தை அதை சொல்லி செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்திற்கான நிதியை வந்து தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இன்று வந்து மாநில பொதுக்குழு கூட்டம் அவர்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் இந்த ஆண்டு வந்து அதற்கான நிதி தரப்படவில்லை என்றால் கண்டிப்பாக இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடை அமுல்படுத்த முடியாது என்பதாக தெரிய வருகிறது இது குறித்து நந்தகுார் இருக்கிறார் குறிப்பாக வந்து மெட்ரிக் மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கான மாநில இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சரி இப்போ குறிப்பாக கண்டிப்பாக வந்து ஏழை மாணவர்கள் வந்து தனியார் கல்வியில் இருக்கக்கூடிய கல்வி தரத்தை அதை படிக்க வேண்டும் அப்படின்றக்காக தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு தற்பொழுது நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கல்வி தர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது நாங்கள் எல்லா மாணவர்களையும் சேர்த்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பள்ளியில் சாதாரணமான ஏழை தொழிலாளி பிள்ளைகள் கூட படித்து கொண்டு இருத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அரசாங்கம் சொன்னது என்பதற்காக மாணவர்களை சேர்த்து கொண்டோம் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு சேர்த்தோம் பட்டியலை கேட்டார்கள் தந்தோம் வரவு செலவு கணக்கு கேட்டார்கள் தந்தோம் மாணவர்களை தனித்தனியாக ஆய்வு செய்தார்கள் எல்லாம் தந்தும் இரண்டு ஆண்டுகள் ஆன பின்னாலும் அதற்குரிய நியாயமான அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய கல்வி கட்டணத்தை தரவில்லை தராததன் காரணமாக எங்களால் பள்ளியை நடத்துவதில் சிரமம் இருக்கிறது எனவே அரசாங்கம் தர வேண்டும் என்று எங்கள் வேண்டுகோளை இந்த மாநில நிர்வாக கூட்டத்தில் எடுத்திருக்கின்றோம் இந்த ஆண்டு நாங்கள் சேர்க்க மாட்டோம் ஏனென்றால் இதே மாதிரி எல்லா மாநிலங்களும் முடிவு நாங்கள் மட்டும் முடிவெடுக்கவில்லை எடுக்கவில்லை தமிழகத்தம் தமிழகம் தவிர்த்த மற்ற பல மாநிலங்களும் இந்த முடிவு எடுத்திருக்கிறது மத்திய அரசாங்கம் அதற்குரிய நிதியை தர வேண்டும் தரவில்லை மாநில அரசாங்கம் கைவிரித்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆண்டு எங்களால் சேர்க்க முடியாது என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எனவே தமிழக அரசாங்கம் இதில் அருள் கூர்ந்து உடனடியாக தலையிட்டு எங்களுக்குரிய இலவச கட்டாய கல்வி சட்டப்படி இருபத்தைந்து சதவீத மாணவர்களை சேர்த்தமைக்காக சென்றாண்டும் அதற்கு முந்தையாண்டும் தந்தால் தான் இந்த ஆண்டு நாங்கள் சேர்க்க முடியும் என்று எங்கள் கோரிக்கையை அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றோம் குறிப்பாக வந்து அது மாதிரி மாணவர்கள் இருபத்தி அஞ்சு சதவீத பொழுது என்ன மாதிரியான செலவு நிலங்கள் வருது இதற்கு முன்பாக நிதி வந்து கொடுத்துருக்காங்களா தமிழக வரலாற்றில் இதுவரை தமிழக அரசாங்கம் தனியார் பள்ளிகளுக்கு ஒரு பைசா கூட நிதி உதவி வழங்கவில்லை தனியார் பள்ளிகள் தான் ஆண்டுதோறும் அரசுக்கு நூற்று கணக்கான கோடி ரூபாய்களை வரியாக பல்வேறு விதங்களில் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் இதுதான் உண்மை அரசாங்கம் தரவில்லை இதற்கான கட்டணத்தை தருவதாக சொன்னார்கள் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அதுவும் அவர்கள் சொன்னதுதான் தந்து விடுகிறோம் வரவுசில கணக்கை தொங்கள் தனியாக தனியாக பட்டியலை தாருங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்ன ஜாதி மத அடிப்படையில் இன அடிப்படையில் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் எந்தவித தேர்வு நடத்தாமல் நன்கொடை வழங்காமல் மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டு தந்திருக்கின்றோம் இன்றைக்கும் தரவில்லை இந்த அதிகாரிகள் இதை காரணமாக வைத்துக் கொண்டு தனியார் பள்ளிகளை தினசரி மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் எனவே அதிகாரிகள் தொல்லை தாங்க முடியாத நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் எங்களால் இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டு தர முடியாது அரசாங்கம் பணம் தரும் என்ற உத்தரவாதத்தை தரட்டும் நாங்கள் மாணவர்களை சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் உங்களுக்கு அந்த இருபத்தஞ்சு சதவீத மாணவர்கள் சேர்க்கும்போது நார்மலாக நூறு சதவீதம் நீங்களா சேர்ப்பதற்கும் அந்த இருபத்தி சேர்ப்பதற்கான செலவினங்கள் என்ன மாதிரி ஆகுது ஆசிரியர்களை போடணும் இல்லையா கூடுதலாக ஆசிரியர்களை போடணும் ஆண்டுதோறும் மாணவர்கள் இன்றைக்கி உயர்ந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இப்போ சென்றாண்டு இருபத்தஞ்சு சதவீதம் இப்போ இருபத்தஞ்சி சதவீதம் இப்படி உயர்ந்து கொண்டே போகிறது வகுப்பாரியாக போது ஆசிரியர்கள் செலவினங்கள் பள்ளி பராமரிப்பு செலவுகள் எல்லாம் உயரும் அது அதற்குரிய கட்டணத்தை தான் குறைந்தபட்ச கட்டணம் அது பத்தாயிரம் ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் அதை தரட்டுமே ஒரு பைசா கூட தரவில்லை என்றால் எப்படி நடத்துவது இதை இதை காரணம் காட்டி அதிகாரிகள் மிரட்டுவது ஒரு பக்கம் எல்லா மாணவர்களும் பாஸ் செய் ஒருவரும் பயில் செய்யக்கூடாது இந்த பாடத்தை தான் நடத்த வேண்டும் ஐந்து வகுப்புகளும் நடத்தக்கூடாது பல்வேறு கட்டணம் பல்வேறு தொல்லைகள் எனவே இதற்காகவே நாங்கள் இதை அரசாங்கம் எங்கள் மீது திரும்பி பார்க்க வேண்டும் எங்கள் கோரிக்கை கோரிக்கைகள் மீது செவிசாய்க்கப்பட வேண்டும் பஸ்ல பர்மிட் கொடுக்குறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு பர்மிட் கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு மாவட்டம் போகும் முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ஒரு பர்மிட் வாங்க வேண்டியது பக்க பக்கத்தில் இருக்கிற நாலு மாவட்டங்கள் போகும்போது தனித்தனி பர்மிட் வாங்க சொல்றாங்க நான்கு முறை எஃப்சி செய்ய வேண்டும் நான்கு அதிகாரிகளை கவனிக்க வேண்டும் பல சிக்கல் சார் முடிவே இல்லை தினசரி அதிகாரிகள் தொல்லை தமிழகத்தில் அதிகமாகிவிட்டது எனவே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முதல்வரையிடம் முறையிடுவதற்காக ஒரு தான் இந்த இந்த எங்கள் இந்த எதிர்ப்பு குறிப்பாக தனியார் பள்ளிகள் என்பதாலே கட்டணங்கள் அதிக அளவில் வசூலிக்கிறதாகவும் அதிலே போதுமான வருமானம் கிடைக்கும்போது இருபத்தி சதவீதம் மாணவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்துறாங்கள கட்டணம் அதிகமாக வசூலிக்கக்கூடிய பள்ளிகள் எது என்று சம்பந்தப்பட்டவர்கள் தெரியும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்களே வற்புறுத்துகிறோம் எந்த பள்ளி கட்டணம் அதிகம் வசூலிக்கிறது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எங்கள் வேண்டுகோள் அரசாங்கம் அதை செய்யட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் அதிக கட்டணம் வசூலிக்கவில்லை அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணத்தை மட்டும்தான் வசூலிக்கின்றோம் இது தெரியும் நாங்கள் சாதாரண ஏடைகளுக்கு நடத்துக்கிறோம் அந்த கட்டணத்தை கூட கொடுக்கலாம் எப்படிங்க அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் கட்டணத்தை அதிகமாக யார் வசூலிக்கிறார்களோ அவர் மேல் தயவு செய்து தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் இதில் ஒரு பள்ளி நடவடிக்கை எடுத்திருக்காங்களா நாங்களே பல பல பள்ளிகளில் புகார் செய்திருக்கிறோம் ஒரு பள்ளி அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறார்களா ஒரு பள்ளி அங்கே நிறுவனர் கைது செய்திருக்கா இதற்காக கட்டணம் அதிகமாக வாங்கிவிட்டாய் எனவே உன்னை கைது செய்திருக்கிறார்களா செய்யவில்லை எனவே சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய பள்ளிகள் இது மாதிரி யார் வாங்குறாங்களோ அவங்க யாருன்னு அரசாங்கம் கணக்கெடுத்து நடவடிக்கை எடுக்கட்டும் வரவேற்கிறோம் சரி இப்போ அடுத்த கட்டமாக அரசாங்கத்துக்கு நீங்கள் எப்படி தெரிவிக்க போகிறீங்க அரசாங்கத்தை அரசாங்கத்தில் யாரும் அமைச்சர்களை சந்தித்து பேச போகிறீங்களா எல்லா செயலாளர்களை சந்தித்து பேசுகிற மாதிரி இருக்கீங்களா நிச்சயமாக உடனடியாக நாங்கள் கல்வித்துறை செயலாளர் அமைச்சரை சந்திக்கின்றோம் ஒரு பத்து நாட்களுக்குள்ளே எங்களுக்கு நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றோம் பத்து நாட்களுக்குள் கண்டிப்பாக அரசாங்கத்திலிருந்து பதில் வரவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுக இருப்பதாகவும் அதற்கு அடுத்ததாக கண்டிப்பாக இலவச கட்டாய கல்விக்கான அந்த இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு செய்ய மாட்டோம் என்பதையும் அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள் சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேஷுடன்